ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்கிறதா இருக்குது. இந்த ஐபிஎல் போட்டி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் இந்த ஐபிஎல் போட்டியெல்லாம் வேறு மாநிலத்துக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஐபிஎல் மேட்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ஐபிஎல் மேட்ச் தமிழகத்தில் நடந்துச்சுன்னா இளைஞர்களோட கவனத்தை மொத்தமாக இது திசை திருப்பிடும். அதனால இந்த மேட்ச் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாது. மீறி நடந்துச்சுன்னா மைதானத்திலே நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்நிலையில் இந்த ஐபிஎல் மேட்சை வேறு மாநிலத்துக்கு மாற்றி அமைக்க ஆலோசனைகளும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சென்னை சேப்பாக்கத்தில் திட்டமிட்டபடி மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள இந்த நிலையில் இந்த ஐபிஎல் போட்டி நடைபெற உள்ள சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக சென்னை காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி 2000 போலீஸாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. 13 காவல் துணையாளர் தலைமையில் இந்த 2000 போலீஸாரும் வந்து செயல்படுவாங்க. 7 கூடுதல் துணை ஆணையர்கள், 29 உதவி ஆணையர்கள், 100 ஆய்வாளர்கள் இவங்களையும் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தியிருக்காங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு கமாண்டோ பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. கமாண்டோ படையோட ஒரு அணியும் அதிதீவிர படையின் 4 குழுக்களும் பாதுகாப்பு பணியில ஈடுபடும். மைதானத்துக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷ ஐபிஎல் மேட்ச்ல வரலாறு காணாத வகையில ரசிகர்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. செல்போன் கொண்டு போக கூடாது, எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கருப்பு துணி, ஸ்டேடியத்துக்கு வெளியில டிக்கெட் இல்லாம நிக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி இருக்க அண்ணா சாலை, வாலாஜா சாலை, விக்டோரியா சாலை, பெல் சாலை, இந்த எல்லா சாலைகளும் மாலை 6 மணிக்கு மூடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி இருக்க பகுதிகளையும் காவல்துறையினர் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.